अंपान मानव செல்வங்களே உங்களுக்கு இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு நாங்கள் இன்று கணித பாட பரப்பிலே வருகின்ற வகுத்தல் என்ற பாட அலகை பார்ப்போம். அந்த வகுத்தல் என்ற அலகிலே இரண்டினால் வகுத்தல் என்ற பாட விடயத்திற்குள் இன்று நுழையவிருக்கின்றோம். இப்ப நாங்கள் இரண்டால் வகுத்தல் என்ற விடயத்தை பார்ப்போம். இரண்டினால் வகுப்போம். முதலாவது பாருங்கோ, ஆறு ஆப்பிள் பழங்களையும் இரண்டு கூடையில் வைக்கும் போது ஒரு கூடையில் எத்தனை பழங்கள் காணப்படும்? அதாவது ஆறு ஆப்பிள் பழங்கள் எங்களிடம் இருக்கின்றது, அதை எத்தனை கூடையில் இட வேண்டும்? இரண்டு கூடையில் இட வேண்டும். அப்ப இரண்டு கூடையில் இடும் போது ஒரு கூடையில எத்தனை பழம் இருக்கு என்று கேட்கிறோம். அப்ப இது என்ன? இரண்டு கூடையில் சமனாக பிரிக்க போகின்றோம், அதாவது இரண்டாக பழங்களை பிரிக்க போகின்றோம் என்னும் போதே இந்த கணக்கு வகுத்தல் என்ற கணக்கு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரிதானே பிள்ளைகள்? இப்பொழுது எங்களிடம் இருப்பது ஆறு ஆப்பிள் பழங்கள். இப்பொழுது இங்க பாருங்க, இரண்டு கூடை இருக்கிறது. எத்தனை கூடை? ஒன்று ஏ கூடை, மற்றது பி கூடை இருக்கு. இப்ப நாங்கள் ஏ கூடைக்குள்ளேயும் பி கூடைக்குள்ளேயும் அந்த ஆறு பழங்களையும் வச்சிருக்கிறோம். ஆறு பழம் இருந்தது, முதலாவது ஒரு பழம் இந்த கூடைக்கு வச்சேன், சரிதானே? இரண்டாவது பி கூடைக்கு ஒரு பழம் வச்சேன், அப்ப இரண்டு பழம் வந்துட்டது. பிறகு ஒரு ஒன்று ஏ கூடைக்கு திருப்பி பி கூட கொண்டு வச்சோம், சமனா பிரிக்க போறோம். அப்ப இதுக்குள்ள ரெண்டு வந்துட்டு, இங்கால இரண்டு வந்துட்டு. அடுத்தது ஏ கூடைக்கு ஒரு பழத்தை வைக்கிறோம், இங்கால ஒரு பழத்தை வைக்கிறோம். அப்ப எங்களிடம் இருந்த ஆறு ஆப்பிள் பழமும் முடிந்து விட்டன. ஏ கூடைக்குள்ள எத்தனை வச்சாங்க? மூன்று. பி கூடைக்குள் மூன்று இருக்குது. வடிவாணி பாருங்க, அப்ப ஒன்று ஒன்று இரண்டு மூன்று, ஒன்று இரண்டு மூன்று. அப்ப மூன்றையும் மூன்றையும் சேர்க்கும் போது எத்தனை மொத்தமாக பெறப்படுகின்றது? ஆறு பழங்கள். அப்ப இங்கே கேட்டது ஆறு பழங்களை இரண்டு கூடையில் வைக்கும் போது ஒரு கூடையில் எத்தனை பழங்கள் காணப்படும்? அப்ப இந்த ஆறையும் ஏ கூடை ஒரு கூடை ஏதானே, இந்த ஏ கூடைக்கு எத்தனை காணப்படுகின்றது? மூன்று காணப்படும். அப்ப ஆறை இரண்டால் வகுத்தால் எத்தனை பெறப்படும்? மூன்று என்ற விடயத்திற்கு வருகின்றோம். இங்கே அதான் வினா, அதாவது ஆறை இரண்டால் வகுத்தால் எவ்வளவு பெறப்படும் என்பதைத்தான் இந்த வினாவூடாக உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. இப்பொழுது நாம் ஆறை இரண்டால் வகுக்கும் போது இரண்டாம் வாய்ப்பாட்டை நாங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாம் வாய்ப்பாடு தெரிந்தால்தான் இந்த வகுத்தல் கணக்கை எங்களால் செய்ய முடியும். அதாவது இரண்டால் வகுங்கள் வகுங்கள் என்று சொன்னால் எங்களுக்கு நிச்சயம் இரண்டாம் வாய்ப்பாடு அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் பிரித்து பிரித்து இந்த பழங்களை போட்டு கொண்டிருப்பதை விட இலகுவாக வாய்ப்பாட்டினூடாக செய்யலாம். அதைத்தான் இங்க கீழே பாருங்க என்னண்டு, ஆறை இரண்டால் வகுக்கும் போது ஈர் ஒன்று இரண்டு, ஈர் ரெண்டு நான்கு, ஈர் மூன்று ஆறு. அப்பொழுது ஈர் எத்தனை? இரண்டு எத்தனை தடவை? ஆறு வரும். ஈர் மூன்று தான், ஆறு வரும். ஆகவே ஈர் மூன்று ஆறு என்ற போது இங்கே நாங்கள் மூன்று என்றபடியே போடுகின்றோம். ஈர் ஈர் மூன்று தான், ஆறாக வரும். ஈர் எத்தனை? ஆறு என்றபடியும் வருகின்றது பிள்ளைகள். அடுத்ததை பாருங்கள், இரண்டினால் தொடர்ந்து இரண்டினால் வகுக்க போறோம். இங்கே பாருங்கள், நல்ல செரிப்பழம் இருக்கின்றன. ஆறு செரிப்பழங்களை இரண்டு இரண்டாக எத்தனை கூடையில் வைக்கலாம் என்று கேட்கப்பட்டிருக்கு. உங்களிடம் ஆறு செரிப்பழங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இங்கே ஏ என்ற கூடை, பி என்ற கூடை, சி என்ற கூடை. இந்த கூடைக்குள் நாங்கள் முதல் ஏ என்ற கூடைக்குள் இரண்டு பழங்களை வைத்தோம். பிறகு பி என்ற கூடைக்குள் இரண்டு பழங்களை வைக்கின்றோம்.
அடுத்தது சி என்ற கூடைக்குள் இரண்டு பழங்களை வைக்கின்றோம். உங்களுக்கு தெரியாத எத்தனை கூடைக்குள்ள வைக்கலாம் என்றாவே கேக்கின எத்தனை கூடையன் இன்னும் கூடை அங்கால இருந்திருக்கலாம், இன்னும் ஒரு கூடையும் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களிடம் காணப்பட்டது ஆறு செரிப்பழங்கள், அதை ரெண்டு ரெண்டாகத்தான் வைக்க சொல்லி இருக்கலாம். அப்ப நாங்க இதுக்குள்ள இரண்டு வச்சினாங்கள், பிறகு இரண்டு வைக்க நான்காக வந்தது, பிறகு இரண்டு வைக்க ஆறு. அப்ப இங்க இருக்குதா இல்லையா? இல்லை. ஆகவே ஒரு கூடையில மூன்று எத்தனை கூடையில வச்சிருக்கிறோம், ரெண்டு ரெண்டாக ஆறு பழங்களை வைக்கும் போது எத்தனை கூடைகளில் மாத்திரம் வைக்க முடியும்? மூன்று கூடைகளில் மாத்திரம்தான் வைக்க முடியும். அதான் வினா என்னது, ஆறு செரிப்பழங்களை இரண்டு இரண்டாக எத்தனை கூடைகளில் வைக்கலாம் என்றால், இரண்டு இரண்டாக என்றால் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டினால் வகுங்கள். அப்ப இரண்டாம் வாய்ப்பாடை நீங்கள் சொல்லுங்க. ஈர் ஒன்று இரண்டு, ஈர் ரெண்டு நான்கு, ஈர் மூன்று ஆறு. அப்ப ஆறு எங்கே வருகின்றது? ஈர் மூன்று ஆறு. ஆகவே மூன்று கூடைகளில் என்ற வினா விடைக்கு வரலாம். இவ்வாறுதான் உங்களுக்கு பழங்கள், பொருட்கள், பிஸ்கட், ட்ரோஃபி, பென்சில், பேனான்ற விடயங்கள் ஊடாக இந்த வகுத்தலுக்கு நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு இரண்டினால் மட்டும் வகுக்கின்ற வகுத்தல் கணக்குகளை பார்க்க போகின்றோம். தொடர்ந்து இப்பொழுது பழங்கள் எதுவுமே இல்லை, உங்களிடம் பழங்களும் தரப்படவில்லை, செரிப்பழமும் தரப்படவில்லை, தோடம்பழமும் தரப்படவில்லை, நேரடியாக கேட்கப்பட்டிருக்கின்றது இரண்டினால் வகுப்போ. அப்ப பழங்களை தந்தா நீங்க அந்த கூடைக்கு போட்டு போட்டு பார்த்துட்டு சொன்னீங்க, அப்ப இது எப்படி வகுப்பீங்க? அப்ப நாங்க பாருங்க, இது வகுக்கப்படுகின்றது பாருங்க, இதனால்தான் வகுக்க போறோம், இதுதான் இதனால் தான் வகுக்க போறோம், இது வகுக்க போறோம், இது இதனால் தான் வகுக்க போகின்றோம். அப்ப எந்த இலக்கத்தால் வகுக்க போகின்றோம்? எல்லாவற்றையும் இரண்டினால், மேலே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு இரண்டினால் வகுப்போம். அப்ப நாங்கள் எதனால வகுக்க போறோமோ அந்த வாய்ப்பாட்டை சொல்லி பார்ப்போம். அப்ப நாங்கள் இதற்கான விடையை கண்டுபிடிக்கலாம். அப்ப நாங்கள் இரண்டாம் வாய்ப்பாடை சொல்லும் பொழுது எங்கே இந்த விடை வருகின்றதோ அதை நாங்கள் இந்த விடைக்குள் விடையாக வரும். அப்ப ஈர் எத்தனை இரண்டு என்றுதான் கேட்டிருக்கு. ஈர் ஈர் எத்தனை இரண்டு, அப்ப எத்தனை? ஈர் ஒன்று இரண்டு. அப்ப இரண்டை இரண்டினால் வகுத்தால் விடை ஒன்று. அதை எப்படி நாங்க காண்றோம்? ஈர் எத்தனை, ஈர் ஈர் எத்தனை இரண்டு, எத்தனை இரண்டு? ஈர் ஒன்று இரண்டு. ஆகவே ஈர் ஒன்று என்ற விடை வருகின்ற. அதுபோல பாருங்க, இப்பொழுது இரண்டினால் வகுக்க போறோம். அப்ப ஈர் இந்த ஈர் ஈர் எத்தனை எட்டு, அப்ப ஈர் எத்தனை எட்டாக வரும்? ஈர் ஒன்று இரண்டு, ஈர் இரண்டு நான்கு, ஈர் மூன்று ஆறு, ஈர் நான்கு எட்டு. இங்கே எட்டு விடை வருகின்றது எப்பொழுது சொல்லும் போது? ஈர் நான்கு. ஆகவே நான்கு என்பது விடை. இங்கே இரண்டாம் வாய்ப்பாடை சொல்ல போகின்றோம். ஈர் ஒன்று இரண்டு, ஈர் இரண்டு நான்கு, ஈர் மூன்று ஆறு, ஈர் நான்கு எட்டு, ஈர் ஐந்து பத்து. அப்பொழுது பத்து எப்போது வருகின்றது? ஐந்து சொல்லும் போது வருகின்றது. அடுத்த வினாவை பாருங்க, ஈர் ஒன்று இரண்டு, ஈர் இரண்டு நான்கு, ஈர் மூன்று ஆறு, ஈர் நான்கு எட்டு, ஈர் ஐந்து பத்து, ஈர் ஆறு பன்னிரண்டு. இங்கே பன்னிரண்டு எப்போது வருகின்றது? ஈர் ஆறு சொல்லும் போது வருகின்றது. அடுத்த வினாவை பாருங்க, பதினான்கை இரண்டினால் வகுக்கட்டா. அப்ப சொல்லுவேன் நாங்கள் இரண்டாம் வாய்ப்பாடு சொல்லுங்க பாப்பம்.
ஈர் ஒன்று இரண்டு ஈர் இரண்டு நான்கு ஈர் மூன்று ஆறு ஈர் நான்கு எட்டு ஈர் ஐந்து பத்து ஈர் ஆறு பன்னிரண்டு ஈர் ஏழு பதினான்கு. அப்ப ஏழு என்றும் போது பதினான்கு கிடைக்கின்றது. அடுத்த வினாவை பாருங்க பிள்ளைய, பதினாறை இரண்டினால் வகுக்கட்டும். எங்கே சொல்லுங்க பாப்போம் வாய்ப்பாட்ட, எங்கே சொல்லுங்க. ஈர் ஒன்று இரண்டு ஈர் ரெண்டு நான்கு ஈர் மூன்று ஆறு ஈர் நான்கு எட்டு ஈர் ஐந்து பத்து ஈர் ஆறு பன்னிரெண்டு ஈர் ஏழு பதினான்கு ஈர் எட்டு பதினாறு ஈர் எட்டு பதினாறு. அப்ப எட்டு விடை. நீங்க இந்த பதினாறு வந்தால் பிறகு நீங்க அங்கால வாய்ப்பாடு சொல்லக்கூடாது. என்னன்னா இந்த பதினாறத்தான் வகுக்க போறோம். அப்ப பதினாறை மிஞ்சி நாங்கள் போக கூடாது. திருப்பி அடுத்த வினா வந்திருக்கு, பதினெட்டை இரண்டினால் வகுக்கட்டும். எங்கே திருப்பி சொல்லுங்க, நீங்க வாய்ப்பாட சொல்லணும். ஈர் ஒன்று இரண்டு ஈர் இரண்டு நான்கு ஈர் மூன்று ஆறு ஈர் நான்கு எட்டு ஈர் ஐந்து பத்து ஈர் ஆறு பன்னிரெண்டு ஈர் ஏழு பதினான்கு ஈர் எட்டு பதினாறு ஈர் ஒன்பது பதினெட்டு ஈர் ஒன்பது பதினெட்டு. அப்ப நாங்க அங்கால போகலாமோ? ஏன், இங்கே எங்களுக்கு பதினெட்டு வந்து விட்டது. அடுத்தது இருபதை இரண்டினால் வகுக்கட்டும். எங்கே சொல்லுங்க இரண்டாம் வாய்ப்பாடு. ஈர் ஒன்று இரண்டு ஈர் ரெண்டு நான்கு ஈர் மூன்று ஆறு ஈர் நான்கு எட்டு ஈர் ஐந்து பத்து ஈர் ஆறு பன்னிரெண்டு ஈர் ஏழு பதினான்கு ஈர் எட்டு பதினாறு ஈர் ஒன்பது பதினெட்டு ஈர் பத்து இருபது. அப்ப பத்து என்பது விடையாக பெறப்படும். சரிதானே பிள்ளைகள், இது இரண்டாம் வாய்ப்பாடை சொல்லி நாங்கள் இந்த விடையை எடுத்துருவோம். இது போல இந்த இரண்டு இதே இடத்தில் மூன்று இருக்கும் போது மூன்று நாள் வகுக்க போறோம். இதே இடத்தில் ஐந்து இருக்கும் போது ஐந்து நாள் வகுக்க போறோம். இதிலே ஏழு இருக்கும் போது ஏழு நாள் வகுக்க போகின்றோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த வினா பாருங்க, இதுக்கும் பிள்ளைகள் வகுத்தல் கணக்கு. நாங்கள் முதல் பார்த்தோம் வகுத்தல், எப்படி வகுத்தோம் எப்படி வகுத்தோம், பத்து எத்தனையால வகுக்க போறோம், இரண்டால. அப்ப என்னென்று போட்டோம் நாங்கள், ஈர் ஐந்து பத்து என்று போட்டோம். இதே வினாவைத்தான் நாங்கள் பாருங்க, இப்ப இருபத்தி ரெண்டை இரண்டால் வகுக்கட்டாம். இதே வினா என்னது, இருபத்தி ரெண்டு எத்தனையால வகுக்கட்டாம், இரண்டால வகுக்கட்டாம். அப்ப என்ன வரும், இங்கே ஈர் பதினொன்று இருபத்தி ரெண்டு. ஈர் பதினொன்று சொல்லும் போது இருபத்தி ரெண்டு, அப்ப பதினொன்று என்ற விடை வரப்போகின்றது. அவ இங்கே நாங்கள் இந்த வகையில் எவ்வாறு இந்த வினாவை செய்கிறது என்று பார்ப்போம். இது இந்த வகையில் செய்யும் போது இப்படி வாய்ப்பாடு செய்ய சொல்லி செய்வோம். இந்த வகையில் செல்லும் போது முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டும், முதலாவதாக இருக்கிற எண் என்ன எண் பிள்ளைகள் பாருங்க, இரண்டு. அப்ப இரண்டு, இந்த இரண்டுக்குள் எத்தனை முறை என்று நாங்கள் முதல் பார்க்க போறோம். அப்ப நாங்கள் அதற்கும் என்ன செய்ய போறோம், இரண்டாம் வாய்ப்பாடுதான் சொல்லி பார்க்க போகின்றோம். ஈர் ஒன்று இரண்டு எப்ப எப்ப சொல்லும் போது வருகின்றது, ஈர் ஒன்று என்று சொல்லும் போது இந்த இரண்டு கிடைக்கின்றது. ஆகவே நாங்கள் ஈர் ஒன்று என்று இதுல போடுவோம். ஈர் ஒன்று சொல்லும் போது கிடைத்தபடியா அவங்க நாங்கள் மேலே போட்ட உடனே அதை பெருக்கி ஈர் ஒன்று இரண்டு என்று போட்டு விட வேண்டும். சரிதானே, போட்டதன் பின்னர் இந்த இரண்டிலிருந்து இந்த இரண்டை கழித்தால் என்ன கிடைக்கும் விடை, பூஜ்ஜியம். என்ன கிடைக்கும், பூஜ்ஜியம். அவ இந்த பூஜ்ஜியத்துக்குள் திருப்பி நாங்கள் இதை பார்க்கலாம். இந்த பூஜ்ஜியம் மிக சிறியது, ஆகவே இதற்கு அடங்குமா, இல்லை. ஆகவே நாங்கள் இந்த இரண்டு வகுத்துட்டோம் தானே, அதுக்கு பக்கத்தில் யார் இருக்கிறார் என்று பார்ப்போம். அவர் இரண்டு, அவரை அப்படியே கீழே கொண்டு வருவோம். நாங்கள் என்ன செய்வோம், அவரை அப்படியே கீழே பக்கத்தில் இருக்கிறால கீழே இறக்கினா அவர் கீழே வந்து நிற்பார். கீழே வந்த அப்புறம் அந்த இலக்கம் இரண்டு. அப்ப திருப்பி பார்க்க போறோம், இந்த இரண்டுக்குள் இந்த இரண்டு எத்தனை முறை. அவன் திருப்ப நாங்கள் சொல்ல போறோம் என்னண்டு, ஈர் ஒன்று இரண்டு, ஒரு முறை தானே, ஈர் ஒன்று.
ஆகவே ஈர் ஒன்று இரண்டு மேல போட்ட உடனே நாங்கள் என்ன செய்வோம், அதை பெருக்கி போட்டுருவோம். இந்த மேல இதை ஒன்றை போட்ட உடனேயே ஈர் ஒன்று இரண்டுன்னு கீழே போட்டுருவோம். அப்ப இரண்டில் இருந்து இரண்டு போனால் பூஜ்ஜியம். இங்க பக்கத்துல இனி ஏதாவது இலக்கம் இருக்குதா இல்லையாகவே கணக்கு முடிவடைந்து விட்டது. இங்கே பாருங்கள் இந்த விடையை, 22 இரண்டு நாள் வாக்கும் போது வந்த விடை 11. இங்கே என்ன இருக்கிறது, 11. சரிதானே பிள்ளைகள், இதுதான் வகுத்தல். அப்ப இவ்வாறு வரும்போது நேரடியாக விடை எழுதலாம், இவ்வாறு வினா வரும்போது இப்படி செய்யலாம். அடுத்த வினாக்கு நாங்கள் போவோம். இரண்டாவது வினாவை பாருங்க பிள்ளைகள், என்ன செய்யட்டாம், என்ன சொல்லியிருக்கு, 42 வகுக்கட்டா. அப்ப நாங்க பார்ப்போம், நாற்பத்தி இரண்டை இரண்டினால் வகுக்க போறோம். இப்ப பாருங்க, நான் இந்த வகையில சொல்லக்குள்ள ஈர் 21 42 என்று வரும். அது எங்களுக்கு தெரியாது, 21 வரை நாங்க வாய்ப்பாடு பாடமாக்குறீங்க தானே. ஆகவே நாங்கள் இப்படி முறையில செய்ய போறோம். இப்ப பாருங்க, இப்ப நாங்கள் பார்ப்போம் முதலாவது இலக்கம் 4. 4 என்ற இலக்கத்தை இரண்டினால் வகுக்க போகின்றோம். அப்ப இரண்டினால் வகுக்க போகின்றோம் என்றால் எத்தனையாவது வாய்ப்பாடு சொல்ல வேண்டும், இரண்டாம் வாய்ப்பாடு. அப்ப ஈர் 1 2 ஈர் 2 4. அப்ப 2 என்று வந்தபடியா நாங்க மேலே 2 போட்டுட்டோம். அப்ப மேலே போட்ட உடனேயே நாங்கள் பெருக்கி போட வேண்டும். ஈர் 2 4 கோடு கீறி என்ன செய்ய வேண்டும், கழிக்க வேண்டும். 4 இலிருந்து 4 போனால் பூஜ்ஜியம். இதுதான் உங்களுடைய அந்த படிமுறை வகுத்தலுக்கான. முதலாவது ஈர் எத்தனை, 4 என்று பார்க்கணும். ஆகவே ஈர் 2 4. அந்த ஈர் 2 உடனே பெருக்கி கீழே 4 என்று போட்டு கீறி கழிக்க வேண்டும். இதுதான் முதலாவது படிமுறை. பிறகு பார்க்கலாம், இந்த பூஜ்ஜியத்துக்கு 2 அடங்குதா, இல்லை. ஆகவே இந்த 2 இறக்குவோம் கீழே. இறக்கி திருப்பி பார்க்க போறோம், ஈர் 1 2 ஒரு முறை. ஆகவே மேலே 1 போட்டுட்டோம். 1 போட்டால் என்ன செய்ய வேண்டும், உடனே பெருக்கோணும், போட்டா விடக்கூடாது. ஈர் 1 2 உடனே கோடு கீறுவோம், பெருக்கின உடனே கோடு கீறணும் நினைப்போம். நினைச்சிட்டு 2 இலிருந்து 2 போனால் பூஜ்ஜியம். அப்ப இதுல இந்த வகுத்தல்ல இந்த பூஜ்ஜியம் வந்துட்டு வேற ஏதாவது இருக்கிறதா, இறக்குவதற்கு இலக்கம் இல்லை. ஆகவே அந்த வினா முடிவடைகிறது. அடுத்த வினாக்கு பாருங்க, 20 2 வகுக்க போறோம். என்ன செய்ய போறோம், 20 2 வகுத்தல். சாதாரண வகுத்தல் இப்படி இருக்கும். அப்ப நாங்கள் 2 வாய்ப்பாடு சொல்லும் போது ஈர் 10 20 என்று விளையாடும். அதை இந்த முறையில செய்யும் போது பாருங்க, என்ன முதலாவது இந்த 2 என்ற இலக்கத்தை எடுப்போம். 2 என்ற இலக்கத்தை இங்க 2 வகுக்க போறோம். அப்ப 2 வகுக்கும் போது 2 வாய்ப்பாடு சொல்லுங்க, ஈர் 1 2. ஆகவே மேல போட்டா உடனே என்ன செய்ய வேண்டும், பெருக்கி எழுத வேண்டும். ஈர் 1 2 2 இலிருந்து 2 போனால் பூஜ்ஜியம். ஆகவே இந்த பூஜ்ஜியத்துக்குள்ள எதுவும் அடங்குமா, இந்த 2 இல்லை. ஆகவே இந்த பூஜ்ஜியத்தை இறக்குவோம். இந்த மேல பக்கத்துல இருக்கிறார் இல்ல, அவரை இறக்கும் போது திருப்பி பார்ப்போம், இதற்குள் இத்த 2 எத்தனை முறை வரும், வருமா? இது பூஜ்ஜியம், மிகவும் 2 விட சிறிய எண். அப்ப அடங்காது என்றபடியால் நாங்கள் என்ன செய்வோம், பூஜ்ஜியம் என்றே விடைய போடுவோம். ஏன், அடங்காது தானே. ஆகவே பூஜ்ஜியம் இறக்குற அந்த இலக்கத்துக்குள்ள அடங்காட்டி நாங்கள் மேல பூஜ்ஜியம் போடுவோம். இங்கே கழிச்சு வர்ற இலக்கத்துல அடங்காது அதை பாக்குறேன் இல்லை, ஆனா இது இறக்குற பக்கத்துல இறக்குற இலக்கத்துக்கு அடங்காட்டி நாங்கள் மேல பூஜ்ஜியம் போடுறோம். ஆகவே திருப்பி மேல போட்டா உடனே என்ன செய்ய வேண்டும், பெருக்க வேண்டும். ஈர் சைவர் சைவர். ஆகவே கழிச்சால் பூஜ்ஜியம். சரிதானே. அடுத்த வினாவை பாருங்க,
பதினோராவது பன்னிரண்டு ஆவது பதிமூன்றாவது. அப்ப எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? பதிமூன்று பேருக்கு. ரெண்டு ரெண்டா கொடுக்கும் போது பதிமூன்று பேருக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே பென்சில் 26 கீறி நீங்க அதை பங்கிடும் போது அங்க உங்களுக்கு டைம் முடிஞ்சிடும். ஆகவே நாங்கள் இப்ப வகுத்தல் 26 என்பதை எத்தனால் வகுக்க போறோம்? இரண்டினால் வகுக்க போறோம். அப்ப என்ன சொல்ல வேண்டும்? ஈர் எத்தனை? 26 என்று பார்க்க போறோம். அப்ப எங்களுக்கு தெரியும் ஈர் 13 26 என்பது தெரியும். இந்த வகையில் எங்களுக்கு ஈர் 13 என்ற வாய்ப்பாடு ஈர் 12 வரையும் நாம் பாடமாக்கி வச்சிருக்கிறோம். அப்ப என்ன செய்வோம்? 26 போடுவோம். எத்தனையால வகுப்பம்? 2 வகுப்பம். என்னண்டு ஈர் 1 2 இங்கே 6 இறக்கப்புறம் ஈர் 3 6 பூஜ்ஜியம். அப்ப என்ன வருது விடை? 13. அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்? விடை எத்தனை பேருக்கு கொடுக்கலாம் எங்களுக்கு தெரியும். எத்தனை பேர்? 23 பேர். சரிதானே? அப்ப நாங்கள் இதுக்கு விடை என்ன எழுத போறோம்? 23 பேருக்கு அடுத்த வினா பாருங்க. ஒரு பெட்டியில் 40 பப்பாசி பழங்கள் உள்ளன. அவற்றினை இருவருக்கிடையே சமனாக பங்கிடும் போது ஒருவருக்கு எத்தனை பப்பாசி பழம்? இனி நாங்கள் 40 பப்பாசி பழம் தேவையில்லை, எங்களுக்கு தெரியும். 40 என்ன செய்ய சொல்லி இருக்கு? 2 வகுங்கள் என்றுதான் கேள்வி. அதையே பார்த்தால் 40 2 வகுங்கள் எந்த வழியில செய்தாலும் ஒரே விடை வரும். அப்ப ஈர் எத்தனை? 40. ஈர் 20 40. இந்த வழியில செய்யும் போது ஈர் 2 4 நான்குல 4 போனா 0. இந்த 0 இறங்கும் போது 0 2 அடங்காதாக 0 போட்டு ஈர் 0 0. ஆகவே விடை என்ன? ஒரு பெட்டியில் 40 பப்பாசி பழங்கள் உள்ளன. அவற்றை இருவருக்கிடையே சமனாக பங்கிடும் போது எத்தனை பப்பாசி பழம் ஒருவருக்கு கிடைக்கும்? ஒருவருக்கு எத்தனை கிடைக்கும்? 20 பப்பாசி பழம். அடுத்தது 64 தேங்காய்களை சமனாக இரு குவியலாக்கும் போது ஒரு குவியல் எத்தனை தேங்காய்கள் காணப்படும்? இங்கே 64 என்பதை 2 வகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பார்த்தால் 64 என்பதை 2 வகுங்கள். அப்ப இங்கே நாங்கள் 2 ஈர் எத்தனை? 64 என்போது எங்களுக்கு வாய்ப்பாடு தர முண்டு தெரியாது. ஏன் 20 பெரும்பாலும் 16 வரை நீர் 16 32 பாடமாக்கி வைத்திருப்பீங்க, அதுக்கு பிறகு தெரியாது. ஆகவே இந்த வழிக்கு போவோம். சரிதானே? அப்ப முதலாவது 6 என்ற இலக்கம் இருக்கு. ஈர் 3 6 ஆறுல 6 போனால் 0. இங்க 4 இருக்கு, இறக்கினால் ஈர் எத்தனை? ஈர் 2 4. ஆகவே விடை 32. அப்ப 64 தேங்காய்களை 2 குவியலாக்கும் போது ஒரு குவியல் எத்தனை தேங்காய் காணப்படும்? எத்தனை? 32 தேங்காய்கள். அடுத்தது பாருங்க. 86 ஆப்பிள்கள் இரு பெட்டிகளில் சமனாக வைக்கப்பட்டுள்ளது. ஒரு பெட்டியில் உள்ள ஆப்பிள்கள் எத்தனை? அப்ப இங்க 86 என்பதை 2
வகுக்கப்போறம். 86 என்பதை 2 ஆல் வகுக்க போறம். அப்ப இந்த 8 என்பதுக்குள் ஈர் 4 8. இங்கே கழித்தால் 0. அவை பக்கத்தில் இருக்கிறவரை 6 இறக்கி ஈர் 3 6 என்று வரும். அங்கே 6 ல் 6 போனால் 0. ஆகவே இங்கே விடை 43 என்பது. அப்ப ஒரு பெட்டியில் உள்ள ஆப்பிள்கள் எத்தனை? 43 ஆப்பிள்கள். சரி பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் தரம் 3 கணிதம் என்ற பாடத்திலே வகுத்தல் என்ற அலகிலே வரக்கூடியதான 2 ஆல் வகுத்தல் என்பது பற்றி படித்திருக்கின்றோம். அதனை வகுத்தல் படிமுறைகள் ஊடாகவும் வாக்கியங்கள் எழுவதன் ஊடாகவும் பார்த்திருக்கின்றோம். இன்னும் ஒரு வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.